சுனாமியால உங்களை பிரிஞ்ச மாதிரி சிவனாண்டி அப்பாவை பிரிஞ்சு வீட்டை விட்டு போறது தப்புதான். ஆனா எனக்கு வேற வழி தெரியலப்பா, என்ன மன்னிச்சிருங்க. கன்னியாகுமரியில நாங்க ரெண்டு பேரும் ஒன்னாதான் படிச்சோம், ஒன்னாதான் விளையாடுவோம், ஒன்னாதான் சாப்பிடுவோம். ஸ்கூலே நாங்க ஒன்னா இருக்கிறத பார்த்து பெருமைப்படும். கௌதமோட அப்பா அவனுக்கு யோகா சொல்லி கொடுக்கற நேரத்தை தவிர அவன் ஒரு நாள் கூட என்ன பிரிஞ்சிருந்ததே இல்லை. ஸ்கூல்ல எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கிளாஸ் யோகா கிளாஸ் தான். ஒரு நாள் நான் கொடுத்த கிஃப்ட் பெருசா அவன் கொடுத்த கிஃப்ட் பெருசான்னு சண்டை போட்டு மாட்டணும். அவனோட அப்பா எங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு அவன் பிறந்த நாளைக்கு நான் கொடுத்த தங்க மோதிரத்தை விட என் பிறந்த நாளைக்கு அவன் என்னை வரைஞ்சு கொடுத்த ஓவியம் தான் பெருசுன்னு, ஆனா அன்புல ரெண்டு பேருமே ஜெயிச்சிட்டிங்கன்னு பாராட்டினாரு. அதே எங்க அப்பா அம்மா கிட்டயும் எனக்கு கிஃப்டா வந்த தங்க வைரத்தை விட கௌதம் வரைஞ்ச ஓவியம் தான் பெருசுன்னு சொன்னேன். எங்க அப்பா அம்மா ஆச்சரியப்பட்டாங்க. திடீர்னு ஒரு நாள் கௌதமோட அப்பா இந்த ஸ்கூலை விட்டு ஸ்ரீவல்லிபுத்தூர் மாறி போறதாவும் இனிமே இங்க வரமாட்டேன்னு சொல்லிட்டு போனப்ப உசிரே போயிட்ட மாதிரி இருந்தது. விவேகானந்தர் பாறைக்கு ஸ்கூல்ல கூட்டிட்டு போறதா வீட்டுல போய் சொல்லிட்டு கௌதமை பார்க்க ஸ்ரீவல்லிபுத்தூர் வந்துட்டேன். எங்கெங்கயோ அவனை தேடி அலைஞ்சேன், பார்க்க முடியல. அன்னைக்குதான் சுனாமி வந்து கன்னியாகுமரியே முழுகிட்டதா டிவியில பார்த்தேன். திரும்பி கன்னியாகுமரிக்கும் போக முடியாம கௌதமை கண்டுபிடிக்கிறதுக்கு வழியும் தெரியாம அனாதையா கடந்த என்ன, நீங்க தான்ப்பா காப்பாத்தி ஸ்கூல்ல சேர்த்து விட்டீங்க. எல்லாத்தையுமே இழந்து நடிப்பினமா இருந்த எனக்கு கௌதமை பார்த்ததுமே உசுரே வந்த மாதிரி இருந்துச்சுப்பா. எழுந்த எல்லாமே திரும்ப கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. இனிமே அவங்க கூட தான் வாழ போறேன்னு நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. சாரிப்பா உங்களை மிஸ் பண்றேன். போயிட்டு கால் பண்ணுமா, பார்த்து பத்திரமா போமா. உங்க அப்பா கிட்ட எவ்வளவு சொல்லி பார்த்தேன் கேக்கல, அவரை நான் பாத்துக்கிறேன் நீ போ. இல்லம்மா எனக்கு உன்ன நினைச்சதா கவலையா இருக்கு, அப்பாக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னுதான். அதை பத்தி நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன் நீ போ. போமா பார்த்து பத்திரமா போ, போமா வந்துரு போறாங்க போ, பார்த்து பத்திரமா இறங்கு. ஹலோ சார், காடவிலின் போஸ்ட் அடிச்சு ஓட்டியிருந்தீங்களா சார்? அந்த பொண்ணு இங்கே தான் சார் இருக்கு. அப்படியா, இப்போ நீங்க எங்க இருக்கீங்க? நான் வடக்கிறத வீதியில அந்த பொண்ணை தோர்த்தி போயிட்டு இருந்தேன் சார். தோர்த்தி போடுங்க, விட்டுறாதீங்க சார். புடிச்சு கொடுத்தா எவ்வளவு சார் தருவீங்க? எவ்வளவு வேணா தரங்க. ஓகே ஓகே சார். சந்தோஷ் உன் தெருவுக்குள்ள ஒருத்தன் ஓடி வந்துட்டு இருக்கான், அவன லாக் பண்ணு. ஓகே மாஸ்டர். எங்கடா ஓடுற சார்? ஜோசியர் சொன்னார் சார், புங்குச்சேரி பொங்கம்னு. பிடிச்சிடலாம், சீக்கிரம் வாங்க சார்.
அவளை கூட்டு போறது நான் தாயா. ரொம்ப தேங்க்ஸ். ஹலோ மாஸ்டர். முரளி சொல்லுங்க மாஸ்டர். நீ என்ன பண்ற? உடனே தப்ப கிடைக்கு வா. ஓகே மாஸ்டர். இந்த இதை வள்ளலார் இல்லத்தில் வச்சிருக்கேன், நான் ஈவினிங் வந்துடுறேன். ஓகே மாஸ்டர். எடுறா மச்சான். எதுக்கு அவங்க என்ன தொடுத்துனாங்க? நீ எப்படி அங்க வந்த? இப்ப நம்ம எங்க போறோம்? புரியலன்னு கேட்டியா? கொஞ்சம் அங்க பாரு. போட்டோவை மாத்தி பிரிண்ட் பண்ணி ஊர் புற ஓட்டிட்டாங்க, அதனால தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். உங்க பசங்க மல்லிப்புத்தூர் டவர்ல இருக்கறதா போன் வந்துச்சு, நீங்க உடனே கிளம்பி வாங்க. சீக்கிரமா போ. இங்க இருக்கறதா தான் சொன்னாங்க. நிதேஷ், நிதேஷ், இங்க இருக்கு சொல்லுங்க. செல்லும் இன்னும் நிறைய செல்ஃபி எடுத்து சொல்றேன். சார் சண்டை போடாதீங்க சார், போலீஸ் கிட்ட சொல்லி நம்பரை கொடுத்து ட்ரேஸ் பண்ண பாருங்க சார். இங்கதான் எங்கேயாவது இருப்பாங்க, வாங்க போலாம். என்னண்ணா நம்ம பொண்ணுக்கு கல்யாணம், ட்ரீட் எதுவும் கிடையாதுண்ணே. என்னடா வேணும்? தண்ணியோட சேர்ந்து சேர்ந்து சைடிஸ்ண்ணே, சைடிஸ். அண்ணா இவனுக்கு அந்த கோழி வேணுமா? ட்ரெஸ் போட்டதா போடாததா? ஏற்பாடு பண்ணி தொடடா. சரி 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 ஏற்பாடு. ஏய் நிறுத்து நிறுத்து, பின்னாடி வா. ஹலோ, யாரு? நீ யாரா? யாரு கௌதம்? சொன்னா பயப்பட மாட்டே? அதான் உன்கிட்ட ப்ராமிஸ் பண்ணல, பயப்பட மாட்டேன்னு சொல்லு. உங்க அப்பா. அப்பானா? எனக்கு என்ன பயமா? நீ பேசு பேசு. ஹலோ, நான் தான் மாமா, உங்க பொண்ணை கட்டிக்க போறேன். யாரு? குமாரா? இல்ல மாமா, கௌதம். நான் யாருன்னு தெரியாம நீ என்கிட்ட மோதுற? யாருன்னு தெரிஞ்சுதான் மாமா மோதுற. ஏழை பணக்காரன், நல்லவன் கெட்டவன், ஆம்பளா பொம்பளா, படிச்சவன் படிக்காதவன், அரசனா இருந்தாலும் ஆண்டியா இருந்தாலும் இந்த சிவனாண்டி கிட்ட வந்தா சாம்பல் தாண்டா. மாமா, அந்த சாம்பலை வச்சு பல்லு விளக்கலாம், பாத்திரம் விளக்கலாம், ஆனா காதலை மட்டும் விளக்கவே முடியாதுன்னு தெரிஞ்சுதான் நாங்க இந்த முடிவுக்கு வந்திருக்கோம். சாரி மாமா. டேய், வண்டியை பிரிண்டிங் பிரஸ்க்கு வர்றா. சீக்கிரமா. அம்மா, அப்பாக்கு தெரிஞ்சிருச்சுமா? என்னடி சொல்ற? ஐயோ, அந்த ஆள் கண்ணில் மாட்டிடாத. சரி சரி, சாயந்தரம் எப்படியாவது அவருக்கு தெரியாம வள்ளலாரியலத்துக்கு வந்துருமா? சரி, நான் பாத்துக்கிறேன். ஆ, ஐயோ, என்ன போது கடவுளே. ஐயா, நான் சிவனாண்டி பேசுறேன். ஐயா சொல்லு சிவனாண்டி.
சும்மா போறவனே. யோ ஃப்ரெண்ட், எந்திரியா. என்ன முதலாளி, வேலையெல்லாம் பக்காவை முடிச்சுட்டு தான் தூங்கிட்டு இருக்க முதலாளி. என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க முதலாளி. கொக்க மக்கா, இதான் உங்க ஊர்ல பக்காவாயா? பாரியா. என்ன முதலாளி. போதையில போட்டோ மாறி போச்சு முதலாளி. அங்க எமே வந்துகிட்டு இருக்கான். நீ எல்லாம் ஒரு பிரிண்டர் ஒன்ன வச்சு மாற அடிச்சுட்டு இருக்க முதலாளி. விட்டு போதீங்க முதலாளி. எங்கடா ஓனர்? அண்ணே எனக்கு தெரியாது. தூக்குங்கடா அவன. தெரியாது. போதில் இப்ப தெரிய வச்சிடறேன்.